இருக்கணும். சோ புக்கை பொறுத்து அவ்வளவும் பண்ணிக்கிட்டோம் உங்க புக்கை. சோ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம பாக்குறப்ப வந்து எனக்கு ஒரு சரியான டிசிஷன் கிடைச்சிருக்கு. சரி என்ன பண்றதுன்னு அந்த ஒரே ஒரு ரீசன் மட்டும் கீழே ஐயா சொல்லிக்கிறாரு, பெண்கள் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. பட் அவங்க நம்மளை வந்து பணம் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்டாக தான் எடுத்துக்கலாம். பட் தானே அவன் நம்மளே மாற்றிடுறாங்க. அது ஏன் இது உண்மையா இல்லையான்னு இருக்கிற வருஷத்துல எனக்கு வந்து தெரியுங்க. நீங்க ஒரு மேடி அவங்கள்ட்ட நம்ம அவங்களுடைய எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், அவங்களுடைய ஆண்கள் என்ன பெண்கள் என்ன நம்ம எப்படி நடந்து அதை மட்டும் சொன்னீங்கன்னா இன்னும் என்னோட ஃபியூச்சருக்கு என் ஒரே கண்டா உயர்த்து ரொம்ப யூஸ் ஆகும். நான் பிறந்து அந்த கேட்கற உண்மையாக வந்து எனக்கு அன்பான அமைதியான ஆரோக்கியமான உண்மையாக சொல்லுவோம் அப்படின்னு நான் கேட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இடையில வர வர அவங்க பேசாமல் எனக்கு உங்கள் டோட்டல் ஒர்க்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, மனசு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் ஆகிறப்ப நம்ம ஃபோன் வச்சா பண்ணா ரெண்டு வீட்டுக்கு கூப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வளர்வாங்க. ஸோ எப்படியாப்ப நம்ம எப்படி இது எழுதுகிறதுனா எனக்கு தெரியல. என்ன சொல்ற பதில் சொல்றதுன்னு தெரியல எனக்கு. குழப்பம் பயங்கரமா சரி பண்ணணுங்கிற நோக்கம் இருக்கா? நீட்டு ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுடுங்களேன். நீங்கள் என்ன சொன்னால் உங்கள் இஷ்டப்படியெல்லாம் உங்கள் பார்ட்னர் நடந்துவிடணுங்கிற நோக்கம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டால் உங்கள் இஷ்டப்படி அவங்க நடந்துவிடுவாங்கங்கிறது என்ன சொன்னால் அவங்களோட உங்களுடைய உறவு எப்படி இருக்கணுங்கிறது தான் அதில் மெயினாக உள்ளது. நீங்கள் எப்படி அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி வச்சுக்கிடணுங்கிறது. இப்போ அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல சொன்னால் உங்களுக்கு சில இதுகளை வந்து அவங்க பண்ணுறது உங்களுக்கு ஒரு டார்ச்சராக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இப்போ உங்கள் டார்ச்சர் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல. அப்போ என்ன அந்த டார்ச்சர் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலங்கும் பொழுது என்னென்னு சொன்னால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மனசில் வந்து வரக்கூடிய ஒரு டார்ச்சர் ஃபீலிங் வந்து உங்களுக்கு பிடிக்கல. அப்போ உங்கள் மனசில் வரக்கூடிய உணர்ச்சிகளை வந்து அது அடுத்தவங்க உங்களுக்கு விரும்பாதபடி ஏதாவது ஒன்று பண்ணினா மனசில் டார்ச்சர் வரத்தான் செய்யும். டார்ச்சரே வராமல் நீங்கள் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறது தப்பு. அவங்க வந்து என்ன பண்ணினாலுமே உங்களுக்கு பிடிக்காதது ஏதாவது ஒன்று பண்ணினீங்கன்னா அது டார்ச்சராக தான் இருக்கும். இதில் டார்ச்சரே இல்லாமல் நடந்துக்கிடுவேன், என் மனசை வந்து டார்ச்சரே இல்லாமல் பார்த்துக்கிடுவேன்னு சொல்லலாம் பார்க்க முடியாது. அதனால் மனசில் வந்து ஒரு சூழலை தந்தவர் இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு மேட்டர் எடுத்தாலும் காதல்னாலும் சரி வேறு எந்த மேட்டராக இருந்தாலும் சரி இது எல்லாம்னு சொல்லி சொன்னால் அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணணுங்கிற நோக்கம் இருக்குதான்னு சொல்லி சொன்னால் அந்த சூழ்நிலையை எப்படி நிர்வாகம் பண்ணணுங்கிறதுல மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கணும். நீங்கள் உங்களையும் நிர்வாகம் பண்ணணும், சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணணுங்கும் பொழுது அது வந்து டபுள் ப்ராப்ளம் மாறிடும். உங்களையும் நிர்வாகம் பண்ணணுங்கும் போது இப்போ என்ன உங்களை நிர்வாகம் பண்ணுறது மட்டுமாவது விடுங்க. இப்போ நாம் சொல்கிறது என்ன சொன்னால் உங்களை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு விட்டுருங்க. டார்ச்சர் வந்தால் வரத்தாஞ்சின்னு எடுத்துக்கிடுங்க. டார்ச்சர் வந்து நீங்கள் கொண்டு வரல, அது நேச்சுரலாக வருது. உங்களுக்கு விரும்புகிற மாதிரி நடந்தான்னு சொன்னால் உங்களுக்கு டார்ச்சராக ஃபீல் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு விரும்பாதபடி நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு டார்ச்சராக தருது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு டார்ச்சர் ஏற்படுறது. இப்போ இந்த டார்ச்சரே இல்லாமல் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது நமக்கு அப்படி தேவையில்லை. அந்த கேள்வி தான் நமக்கு தேவையில்லைன்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். இப்போ அந்த கேள்வியை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை நீங்கள் விட்டுட்டீங்க. நீங்கள் டார்ச்சர் எப்படி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களை நீங்கள் கீழே போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே வேலைன்னு சொன்னால் அந்த எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய நபரை எப்படி டீல் பண்ணுறது. ஒரு வேலை எடுத்திங்கன்னா அந்த வேலையை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது மட்டும்தான் கவனங்கும் பொழுது அப்போ அதை நீங்கள் அதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணணும்.
அப்போ என்ன நீங்கள் சொன்னால், நீங்கள் எந்த யார் நம்ம எந்த நபரோட நீங்கள் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறீங்களோ அந்த நபரை வந்து நீங்கள் என்ன மாதிரி பண்ணணுங்கிறது தான் வச்சுருக்கணும். இப்போ அதுக்காக என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அவங்க பண்ணுறது எல்லாமே கரெக்டாக அவங்கள திருப்திப்படுத்தணுங்கிறது எல்லாமே கூட வந்து இப்போ உங்களுடைய மனநிலை, உங்களுடைய ஏஜ், உங்களுடைய ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அது தேவைப்படலாம். இப்போ அதே நேரத்தில் இது வந்து ஒரு அப்சல்யூட் ட்ரூத்தாங்கிறதெல்லாம் வேறு விஷயம். இப்போ உதாரணமாக வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ அதான் ஒரு இந்த வேடிக்கை ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. இந்த ஒரு இந்த முல்லா நசுருதீன் கதையில் ஒரு கதை ஒன்று வரும். அந்த முல்லா நசுருதீனுக்கும் முல்லா நசுருதீனுடைய ஒய்ஃபுக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டு இருக்கும். அப்போ அந்த முல்லா நசுருதீனுடைய ஒய்ஃப் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு நாள் என்ன சொன்னால், அந்த அவங்க வீட்டில் வந்து ஒரு நாயும் பூனையும் வளர்க்குறாங்க. அது ரெண்டும் அமைதியாக படுத்து கிடக்கு. அப்போ அந்த முல்லா நசுருதீனுடைய ஒய்ஃப் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், பாருங்கள் நாம் இவ்வளோ சண்டை போடுறோன்னு பாருங்கள், இந்த பூனையும் நாயும் கூட எவ்வளோ அமைதியாக படுத்து கிடக்கு பாருங்கள், நாம் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு கிடக்கிறோமேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. அப்போ அந்த அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அப்படியா சரின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாருன்னா, ஒரு கயிறு எடுத்து அந்த பூனையும் நாயும் சேர்த்து கட்டி போட்டுரு. இந்த பூனையும் நாயும் கட்டி போட்டால் என்ன ஆகும்? இதுதான் நமக்குள்ள பிரச்சனை. நாம ரெண்டு பேரும் தனியாக இருக்கிற வரைக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்திருப்போம். எப்போ நாமளை பிடிச்சு போட்டோமோ அன்னைக்கே இப்போ இந்த காலம் தான். அதனால என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த எக்ஸ்டர்னலாக வந்து நாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறத நம்ம கொஞ்சம் அறிவுபூர்வமாக நம்ம முடிவெடுக்கணும். இந்த மனம் போன போக்கில் எல்லாம் முடிவெடுக்கிறதுங்கிறதுலாம் கிடையாது. மனசு வந்து எல்லாத்தையும் காட்டும். ஒரு வந்து அந்த ஒரு ஏதாவது இந்த இதில் வேணும்னு நினைக்கும், இது வேண்டாம்னு நினைக்கும், மனசு வந்து நேரத்துக்கு ஒன்று காட்டிக்கிட்டே இருக்கும். இந்த மனம் போனபடியெல்லாம் நாம் வந்து நம்ம செயலை மாற்றிடக்கூடாது. அப்போ செயலை பொறுத்தளவுன்னு சொன்னால், அதை நிர்வாகம் பண்ணுறது நம்ம அறிவு தான் அந்த நிர்வாகம் பண்ணணும். எதை நம்ம செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது. இப்போ நம்ம வந்து அதனால என்ன சொல்லி சொன்னால், இப்போ உங்களுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அறிவை யூஸ் பண்ணாங்க காதலே வராதுன்னு கூட நீங்கள் சொல்லிடலாம். அதனால் அது வந்து அது வேறு விஷயம். அது இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், மொத்தத்தில் நம்ம ஜெனரலாக நம்ம பண்ணும் பொழுது அங்கே வந்து காதல்னு சொல்லியோ அல்லது வேறு ஒரு மேட்டர் நீட்டே சொல்லி வித்தியாசப்படுத்தக்கூடாது. இப்போ நம்முடைய கான்செப்டில் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் செயலை பொறுத்த அளவில் உங்கள் அறிவை பயன்படுத்தி நீங்கள் செயல்படுங்க. மனசை பொறுத்த அளவில், மனசில் வந்து இது நேச்சுரலாக வரும். மனசில் வரக்கூடிய டார்ச்சரையோ ஃபீலிங்கையோ நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணி மனசை வந்து நீங்கள் ஒரு நிலையாக வச்சுக்கிடுவேன், மனசை வந்து அமைதியாக வச்சுக்கிடுவேங்கிறதெல்லாம் அங்கே வந்து வேலையே வேண்டாங்கிறதும். மனசை பொறுத்தவரை நமக்கு வேலை இல்லை எங்கே புரிஞ்சுக்கிடணும். செயலை பொறுத்தளவில் அறிவை கையில் எடுத்துக்கிடுங்க. இல்லை நீங்கள் உங்களுக்குடைய இதை வந்து நீங்கள் பர்சனலாக கேளுங்க. இப்போ நான் சபையில் வந்து ஒரு ஜெனரலாக சொல்கிறதோட நம்ம எடுத்துக்கிடுங்க. வேறு எதை வந்து நீங்கள் பர்சனலாக கேளுங்க. எதை இல்லை இல்லை, நம்ம காதலை பற்றிலாம் நம்ம புக் எழுதலை. அதாவது நீங்கள் பேசுறது உங்களுக்கே தெளிவாக கேட்குதானே முதல்ல கேட்டுக்கிடுங்க. நீங்கள் பேசுறது உங்களுக்கே கேட்கணும், உங்களுக்கு கேட்குதானே பார்த்துக்கணும். சொல்லி சொன்னா
இப்போ உதாரணமாக இப்போ நம்ம உட்கார்ந்துருக்குறோம், நம்ம உடலில் என்ன விதமான உணர்வுகள்லாம் ஏற்படுது? நிறைய சப்தங்கள் கேட்குது, நம்ம உடம்பில் காற்றெல்லாம் போகுது, இது எல்லாமே உடல் உணர்ச்சிகள் தான். நிறைய வரை நம்ம பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு எது தெரிது? உடல் உணர்வில் எல்லா விதமான அதிர்வுகள், எல்லா விதமான இதுகள்லாம் வருது. இது நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்க? எதையாவது ஒன்று தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஒன்று நீங்கள் ஒன்று நீங்கள் நம்ம பேசுகிற சவுண்டை கேட்குறீங்கன்னு சொன்னால் அதுதான் உங்களுக்கு பிரதானமாக தெரியும். எல்லா உணர்வு உடல் உணர்வே இருந்தாலும் கூட அதில் மைண்டு வந்து எதை செலக்ட் பண்ணதோ அதை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு என்னென்னு சொன்னால், நமக்கு தெரிகிறதெல்லாம் தான் மைண்டு மூலமாக வர்றது தான் நமக்கு ஃபீல் பண்ண முடியும். உடல் உணர்வே காரணமாக இருந்தாலும் கூட அது மனசு வந்து எதை காட்டி எதை உங்களுக்கு தெரிவிக்குதோ அது மட்டும்தான் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அதனால் மனசில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், சில உணர்வுகளை வந்து நம்ம வந்து வேணும் வேண்டான்னுட்டு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த உணர்வு இன்னும் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக மாறிடும். அதனால் நீங்கள் வந்து நீங்கள் அதை சரி பண்ணணும். இப்போ உண்மையிலே என்னென்னு சொன்னால், நமக்கு வரக்கூடியது ஒரு துக்கமாக இருக்குது, ஒரு பயம் இருக்குது, அதிலிருந்து விடுபடணுங்கிற உங்களுக்கு எண்ணம் வருது. நீங்கள் விடுபடணுங்கிற முயற்சி பண்ண பண்ண அந்த பயமும் அந்த பிரச்சனையும் அதிகமாகிட்டு தான் போகும். நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது இல்லாமல் போயிடும். இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து அதை நீங்கள் எதையோ ஒன்று கையில் எடுக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பலம் பெறுது. அதனால் அது பலம் பெறாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னாலே போதும். நீங்கள் பலம் பெறுறது என்னென்னா, நீங்கள் அதை ஏதோ ஒன்று பண்ணுறதுனால தான் பலம் பெற்றுக்கிட்டே போகும். அதனால் நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே இது நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் உணர்வுகளை நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் வரக்கூடிய உணர்வுகளை வந்து அது போக்கில் விட்டு அது என்ன ஆகுதுங்கிறத நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் அது இருக்குதா, அப்படியே நடந்துகிட்டு தான் இருக்கா, அது போயிருதாங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணியே பார்த்துக்கலாம். அப்படின்னா அப்படி விடுறதுக்கு பிறகு தான் பிரபமாக விடுறதுன்னு சொல்கிறேன். இல்லை, உடல் உணர்வே நீங்கள் உடல் உணர்வுங்கிறது அதுதான் ஒரு பேசிக்காக இருக்குது, அது ஒரு மேட்டரே கிடையாது. மன உணர்வு தான், மனசு எப்படி எடுக்குதோ அதுதான் முக்கியமாகிடுது. மனசு எடுத்தால் தான் உடல் உணர்வுக்கே முக்கியத்துவம் பெறுது. அதனால் உடல் உணர்வுங்கிறத விட கூட மன உணர்வு தான் அதில் முக்கியமாகும். மனசு எடுக்கிறதுனால தான் உடல் உணர்வே முக்கியத்துவம் பெறுது. இல்லை, உடல் மேலே பற்றுங்கிறதுல, உடல்ங்கிறது கூட என்னென்னா அது ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்டை பொறுத்தளவு, அதெல்லாம் கூட வெளிப்படையான ஒரு பொருள் தான் எடுத்துக்கிடணும், ஒரு புறப்பொருள் தான் எடுத்துக்கிடணும். நீங்கள் உடலை கூட நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிட வேண்டியது உங்களுடைய கடமை. அதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுறணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. உடலை நீங்கள் வந்து பராமரிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இது எப்படி போனாலும் போயிட்டு போட்டுன்னு விட முடியாது. மனசை தான் நீங்கள் எப்படி வேணாலும் போயிட்டு போட்டுன்னு விட்டுலாம் வழியே, உடலை நீங்கள் வந்து நல்ல முறையில் கேர் எடுத்து தான் நீங்கள் பராமரிக்க தான் செய்யணும். இல்ல, உங்களுக்கு வந்து அனுபவங்கள் மேல ஈடுபாடு பண்றது, அனுபவங்களை கொஞ்சம் நெறிப்படுத்துறதுங்கிறதுக்கு தான் தியானமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பேசிக்கலானது. நீங்கள் ஃபவுண்டேஷனை பாஸ் பண்ணது பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் பழையபடி அங்கே போகணும்னு கட்டாயம் இல்லை. உங்களுக்கு திருப்தியாக இருந்து அதுவே போதும்னுட்டு வந்ததுன்னா நீங்கள் அதை விட்டுறது தான் நல்லது. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுனா நீங்கள் வச்சுக்கணும், அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இல்லை, இப்போ இதெல்லாம் வந்து யோகாவோட சம்மந்தப்பட்டது. பிரம்மச்சாரியங்கிறது நம்ம நியமங்கள், ஏம நியமங்கள் எல்லாம் யோகாவோட சேர்ந்தது. இங்கே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. அறிவு, அதாவது மனசை பொறுத்தளவில் நமக்கு அறிவுக்கு வேலையே இல்லை, நம்ம உணர்ச்சிகளை பொறுத்தளவில் அறிவுக்கு வேலையே இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இதுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. இல்லை, அதெல்லாம் வந்து யோகாவோட சேர்ந்தது, ஞானத்துக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆமாம், பவருங்கிறதே தேவையில்லாத ஒன்று. அதெல்லாம் வந்து யோகாவில் சேர்ந்தது, அது மேலே அது ஆசை வைப்பட்டு ஏதோ செய்கிறது. அது வந்து ஏதோ நம்ம வந்து உலகியல் பொருளை சம்பாதிக்கிற மாதிரி இந்த மாதிரி சில சக்திகளை சம்பாதிச்சு வச்சுக்கிடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், அதை வந்து அவங்களுக்கு எது அவங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அது யாருக்கும் உபயோகப்படுத்தினாலுமே கூட யாருக்கு அதை வாங்குறதுக்கு கர்மா இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அதை உபயோகப்படுத்தவும் முடியும், எல்லாருக்கும் உபயோகப்படுத்தவும் முடியாது. அதனால் அதனால் எந்த லாபமும் இல்லை. புறத்தில் வந்து நம்ம நிறைய வேலைகள் வைக்கும்போது அதை மெயின்டென்ஸ் பண்ணும்போது கோபம்
தொழில்கள்லாம் பண்ணக்கூட வரனால இந்த தொழிலை நம்ம துணிக்கு வச்சுருந்தா நம்மளுக்கு டென்ஷன் பிரச்சனை வந்து குறைய குறத்துல வந்து வாய்ப்பு இருக்கலாம். அதனால நிறைய வந்து தொழில்களை எல்லாம் கொஞ்சம் சும்மா எளிமையா வாழணும் நினைக்கிறாங்க. அதை பத்தி உங்களுடைய இல்லை நீங்க அப்படி பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் உட்காந்து ஒரு ரூமை போட்டிட்டு உட்காந்துட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு போயிடுறோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. நீங்கள் வந்து செயல்களில் வந்து நீங்கள் மனசை புறக்கணித்து இது பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் மனசு வந்து சுதந்திரம் ஆயிட்டுன்னு சொன்னால் செய்கிற செயல்களால் வரக்கூடிய விளைவுகள்லாம் ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. எல்லாமே வந்து ஈஸி கோயிங்காக போயிட்டுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அது பண்ணும்பொழுதெல்லாம் நான் வந்து துடிச்சிருவேன்னு சொல்லி நம்ம இல்லாதபடி எல்லா உணர்ச்சிகளுமே வந்து அதுபோக்கில் போகும்பொழுது அது அழுத்தம் இருக்காது. இப்போ நீங்கள் வந்து எதையாவது வரலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ண பண்ண தான் அது வந்து அழுத்தம் அதிகமாகும். அந்த அழுத்தம் கொடுக்க கொடுக்க அது வந்து ஸ்க்ராட்சை ஃபார்ம் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே ஃப்ரீ ஃப்ளோவில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே அழுத்தம் குறைஞ்சி போயிடும். அதனால் அழுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணம் நாம தானே உடைய சூழ்நிலை வந்து உணர்ச்சிகளை ஏற்படுத்தும். ஏற்படுற உணர்ச்சியெல்லாம் தானாகவே போயிடும். நாம் வந்து அதை வந்து எதையோ ஒன்று இதில் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சரி பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறதுனால எல்லாமே வெயிட் அதிகமாகிடுது. இல்லை இது இப்போ வந்து நம்ம ஏற்கனவே இந்த கேள்விகள்லாம் நம்ம பதில் சொல்லியாச்சு. நீங்கள் கேட்டால் தான் திருப்பி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதாவது நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறதா இருந்தான்னு சொல்லி சொன்னால் பிரார்த்தனை பண்ணாங்கன்னா அது பிரார்த்தனைங்கிறது ஒரு பொலைட் டிமாண்ட் அவ்வளோதான். ஒரு அன்பாக கேட்டுக்கிறது ஐயா தாங்கன்னு சொல்லி கேட்குற மாதிரி தான். மிரட்டி கேட்குறது வேறு அன்பாக கேட்குறது வேறு. பிரார்த்தனைங்கிறது பிரார்த்தனை பண்ணி ஐயா எனக்கு இதை கொடுங்கன்னு கேட்குறது தான். இது எல்லாமே வந்து நீங்கள் புறச்செயலுக்கு வச்சுக்கிடுங்க. புறச்செயலுக்கு கூட நீங்கள் கேட்டுக்கிடுங்க, என்ன வேணாலும் பண்ணிவிடுங்க. அது பிரார்த்தனை பண்ணிவிடுங்க, என்ன வேணாலும் பண்ணிவிடுங்க. அகத்தில் போய் ஐயா எனக்கு எப்போவும் அமைதியை கொடு, எனக்கு வந்து எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், எனக்கு துக்கமே வரக்கூடாது, பயமே வரக்கூடாது, கோபமே வரக்கூடாது, டென்ஷனே வரக்கூடாதுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிடாதுங்க. அங்கே வந்து கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லி விட்டுருங்க, அவ்வளோதான். அங்கே வந்து சரணாகதி தான். சரணாகதி வேறு, பிரார்த்தனை வேறு. அகத்தை பொறுத்தளவில் சரணாகதி, புறத்தை பொறுத்தளவில் பிரார்த்தனை பண்ணிட்டேன். ஒரு ஒவ்வொரு புத்தகம் படிக்கிறவங்க நல்லா கொஞ்சம் படிக்கிற மாதிரி தான், ஆனால் என்னால் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு. அது என்ன காரணம் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன்றாங்க. இது என்ன ஒரு சின்னது அவங்க வீட்டில் அவங்க இதே வாத்தியாக தான். இல்லை இப்போ அதுக்கு என்ன கேட்குறீங்க? அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன். சரி என்னன்னு அவங்க பிள்ளை என்ன சொல்லி பார்த்தோம், போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் படிக்கிற பையன் இல்லை, அது வந்து நம்ம அவனுடைய மைண்டு எப்படி செயல்படுதுங்கிறது நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணால் தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய எல்லா எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. இது இப்படி ஒரு பிரச்சனை, அது என்னங்கிறது நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணால் தானே தெரியும். அது ஜெனரலாக சொல்ல முடியாதுலாம். படிக்கிறேன். ஆ சரி. இல்லை அது அவனுக்கு கேட்டால் தான் தெரியும் அது ஏன் அவனுக்கு அந்த இதாக ஆச்சு. என்னோட பையன் வந்து பிஇ படிச்சு சென்னை படித்தான். அவன் ஐடிஎம் அவனை வந்து ஐஏஎஸ் படிக்கணும், யூபிஎஸ் படிக்கணும்னு சொன்னான் வீட்டில். சரிப்பா வாசி படிக்கணும். இப்போ உடனே படித்த உடனே திரும்பி எழுதும்போது எக்ஸாம் எழுதும்போது சொல்லிட்டா இது வந்து தூவாகாது, அந்த மார்க் எக்ஸ்பெக்ட் மார்க் வரணும்னு சொன்னான். என்ன பண்ணணும் கேட்டால் ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதை கோலப்படாதப்பா ஐயா சொன்னது அவனுக்கு அப்ளை பண்ணேன், உடனே கோலப்படுறது ஒன்றும் இல்லை. திரும்ப திரும்ப நான் அது வந்து மனசு பழைய கொடுக்கும், ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகி சொல்லு கவலை கொடுக்கும் தான். அது பரவாயில்ல விட்டுடுங்க சொன்னோன்னா அவனுக்கு பார்க்க விட்டுட்டான். விட்டுட்டு என்னடா பண்ணலாம் பண்ணு, குழப்பத்தில் என்ன செய்யணும்,
இத்தனை எக்ஸாம் எழுதுவோம், ஈஸியாக இருக்குது, எத்தனை வருஷமாக பரவாயில்லன்னு அவன் வந்து தெம்பாக இருக்கான். ஸோ இது வந்து எனக்கு மட்டும் பயன்படாமல் என்னோடய மகன்களுக்கும் மற்றவர்களுக்கும் இது வந்து உபயோகம் சொல்லிட்டு சொல்கிறேன். ரெண்டாவது ஒரு இந்த கேள்வி, அதாவது இப்போ வந்து சுத்த மக்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாரு தெரியுது, அனடா பாஸ்தர் கேள்வி பாஸ்தர் வந்து முழு மூச்சா வேலை செய்கிறாரு. ஸோ அதையும் வந்து பங்கேற்கிறதுனால சில சில கேள்வி வந்துச்சு. எப்படின்னா வந்து உடற்பிரச்சனை சொல்லிட்டு ஒருத்தரோட போகிறாங்க, அவங்க வந்து நோய் இல்லை அப்படிங்கிறாங்க, வந்து இப்போ நோய் வரமாதிரி தெரியுது, உங்களுக்கு வாழ்க்கை உங்களுக்கு குணமாகாது, நோய் இருக்கும் பட்டு கொடுத்துருன்னு சொல்லி அவங்கள வந்து பயங்காட்டி வாழ்நாள் நோயாளியை மாற்றி விட்டுறாங்க. இது எப்படி மக்கள் தீர்ந்து கொள்வது? இது வந்து அகப்பிரச்சனைங்கிறதா உடற்பிரச்சனை மக்கள் தீர்க்கிறதா? ஏன்னா வந்து உடற்பிரச்சனை வந்து உடற்புறத்தை வந்து பரவி மருத்துவர்கள் தவறான வழிக்கு அமைக்கிறாங்க. அனட்டாங்க பாஸ்கர் ஹெல் பாஸ்கர் வந்து நல்வழிப்படுத்தி கொண்டு வந்து மனசை சரிப்படுத்தி பண்ணுறாரு. ஸோ இது ஒரு தீர்வு வச்சா நல்லா இருக்கும். நன்றி. எதுவும் சொல்லணுமா? இல்லை இல்லை, முடிச்சிடலாமா? இல்லை, இப்போ இது வந்து நம்ம புறத்தில் தான் எடுத்துக்கிடணும். அகப்பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் உங்கள் மனசில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னா மட்டும்தான் அது அகப்பிரச்சனை. இப்போ இது வந்து ஒரு ஜெனரலாக நம்ம வந்து அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறது, நாம் எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பிஹேவியர் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் புறப்பிரச்சனைகள் தான். டாக்டர் எப்படி செயல்படணும், எப்படி செயல்படக்கூடாது, இதெல்லாம் வந்து செயல்களோடு சம்மந்தப்பட்டது. செயல்களை மாற்றி அமைச்சிக்கிட வேண்டியதுதான். இது இந்த முறை சரியில்லைன்னா வேறு முறைக்கு மாறிட வேண்டியதுதான். அகத்தில் வந்து நமக்கு என்ன பிரச்சனைன்னா, மனசில் நமக்கு ஏதாவது குழப்பங்களோ பிரச்சனைகளோ வந்து மன உணர்ச்சிகளை நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்னு சொன்னால், அங்கே நம்ம எதாவது சரி பண்ணணுமான்னு சொல்லி நமக்கு கை வைக்கிறதுக்கு நமக்கு ரைட்டே கிடையாது. அது அது அதெல்லாம் அதனால் இதெல்லாம் நீங்கள் புறப்பிரச்சனையாக தான் எடுத்துக்கோ. யார் வாய்ப்பு பயன்படுத்திங்க? இப்போ சிங்கப்பூர் ஒரு பேர் வந்து
மிஸ்டர் கார்த்திகேயர் அட்ரஸ் வீட்டு அட்ரஸும் சொல்லியிருந்தேன், நடக்கிற இடத்தோட அட்ரஸும் சொல்லியிருந்தேன். கார்த்திக் சிங்கப்பூர் உங்களுக்கு ஏதாவது வீட்டில் வேணும்னா எப்போதான் எங்களுக்கு கேளுங்க, நான் எங்கள் நம்பர் போகிறேன்.